வடகரி ஸ்டைலில் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? நார்மலாக ஒயிட் சாஸ் பாஸ்தா, ரெட் சாஸ் பாஸ்தா அந்த மாதிரி நம்ம சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த பாஸ்தா கொஞ்சம் வித்தியாசமானது, இல்லை ரொம்பவே வித்தியாசமானது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஜோஹிஸ் ஃபுட் லேப், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு வச்சுருக்கிற கடலை மாவை மறுபடியும் மிக்சி ஜாரில் மாற்றி லைட்டாக ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இது அப்படியே சாப்பிட்றது கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைட்டாக உதிரி உதிரியாக ஆக்கி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்திங்கன்னா பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதித்த உடனே நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கறலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா பாஸ்தாவில் உள்ள ஸ்டார்ச் எல்லாம் ரிலீஸ் ஆகி பாஸ்தா நல்லாவே வெந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒயிட் கலரில் மாறி இருக்கும். இப்போது வெந்த பாஸ்தா எல்லாத்தையும் ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கறலாம். ஏன்னா பாஸ்தா வந்து சுடு தண்ணிலேயே இருந்துச்சுன்னா குக் ஆகிக்கிட்டே இருக்கும், அதனால் வெந்த உடனே ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா புரிஞ்சதும் இஞ்சி வந்து நான் துருவி சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு 3 பல் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளவாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்ட்ட டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன புளிப்புக்காக நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கேரட் சேர்த்துக்கலாம். 2 கேரட்டை நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள் சேர்க்கணும்னு தோணுதோ நீங்கள் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். முட்டைக்கோஸ் இருந்தால் அதை கூட நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது மட்டன் மசாலா இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக லைட்டாக கிளறி விட்டுட்டு காய்கறி வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். 70% வந்து காய்கறிகள் வெந்தால் போதும், ரொம்ப வேக தேவையில்லை. நூடுல்ஸ்க்கெலாம் நம்ம வேக வச்சுருப்போம் இல்லையா, கொஞ்சம் நர நரன்னு இருக்கும், அந்த மாதிரி வெந்தால் போதும். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற கடலை மாவை வந்து இதில் சேர்த்துக்கறலாம். கடலை மாவு சேர்த்த உடனே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நல்லா கடலை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பொரிச்சு வச்ச கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இப்போ பாஸ்தா சேர்த்துக்கறலாம். இந்த தண்ணியெல்லாம் வத்தட்டும். வத்தினதுக்கப்புறமா நம்ம பாஸ்தா சேர்த்துக்கறலாம். பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா பிடிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியாக மல்லியலை சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வடகரி ஸ்டைலில் பாஸ்தா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் உண்மையாகவே நல்லாயிருக்கும்.